லாந்தர் படத்தினுடைய இயக்குனர் எங்களுடைய அழைப்பை ஏற்று படத்தை வந்து பார்த்ததுக்கு உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. படம் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய அனைவரோட ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். வேற சார் சொல்லுங்க, கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு எங்க படம், அதாவது June 21st படம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மீடியா ஃபேமிலி, நீங்கள் எப்பயும் போல எங்களோட படத்துக்கு இன்னும் ஜாஸ்தியான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனாலும் டுமாரோ 21st லாந்தர் இஸ் ரிலீஸிங். ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. இல்ல, படத்துக்கு வந்து ஒரு யூனிக்கான டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசனை பண்ணோம். அவ்வளவுதான், படத்துக்கு ரொம்ப ஆஃப்டா இருக்கிற மாதிரி படத்துல இருந்து எடுக்க வேண்டாம் ஒரு டைட்டில் சொல்லிட்டு ஒரு யூனிக்கான டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. படம் வந்து 99% வந்து இருட்டிலேயே நடக்கிறது, அதாவது இரவுல நடக்கிறதுனால இரவு சம்மந்தப்பட்ட லாந்தர்னு வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஆடியன்ஸை ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் வச்சிருக்கோம் லாந்தர் சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, படத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ளதான் கதை போகுதுன்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் இதாக இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு டயலாக்ல இதுலேயே போக வேண்டாம், ஒரு சாங்கில் ஒரு ரெண்டு குடும்பம் ஒருத்தர் வந்து டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க, இன்னொருத்தர் டியூட்டி கிளம்புறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு அவங்களுடைய மனைவியரும் அவங்களை எப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க ஒரு சாங்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது அவருக்கு கன்வின்சனாக தான் இருந்துச்சு. ஓகே, ரைட்டு, ஒரு சாங்கிலே நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு வில்லன் வந்து ரோட்டில் போறாங்க, போலீஸ்கார் அஞ்சு பேர் இருக்காங்க, அப்படி பேரையும் அடிச்சு போட்ட அளவுக்கு அது நோய் இல்லை, அந்த நோயினோட தன்மையை தான் வந்து அவர் சொல்றாரு. அதாவது எல்லாம் மீறி போச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வைத்தியம்னு ஒரு டாக்டர் சொல்ல காரணமே என்னன்னா அந்த டைம்ல அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அவங்க எத்தனை பேர் அடிக்கிறாங்க, ரெண்டு அப்பா அம்மாவை கொன்னதை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாம அதனுடைய அந்த குற்றச்சு கூட இல்லாம சுத்துற ஒரு கேரக்டரா தான் நம்ம வந்து காட்டும். அந்த அளவுக்கு ஒரு வன்முறை நிறைஞ்ச வருதுனால அது ஒரு 6 புலிஸ் வந்து 8 புலிஸ் வந்து அடிப்பாங்க அப்படிங்கறத அந்த டாக்டர் சொல்ற ரெண்டாவது தடவை வந்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். அத்தனை பேர் போலீஸ் இருந்தும் ஒரு உயிரையும் சரி, ஒரு அவங்க வந்து நட் ரோட்ல போறாங்க, ஒரு பப்ளிக் ரோட்ல போறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு திருச்சியில ஒரு லேடி கான்ஸ்டபிள் வெட்டிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. யாரும் குற்றம் சொல்ற இதெல்லாம் இல்ல, அதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருக்கோம். சிட்டியில பாதுகாப்புக்கு போலீஸ் கம்மியா இருக்கு, எல்லாமே PM உடைய இதுக்காக போயிட்டாங்க, டீம் ரொம்ப கம்மியா இருக்குங்கிற விஷயத்த நம்ம முதல்ல தெளிவுபடுத்திட்டோம். ரெண்டாவது, கதை நடக்கக்கூடிய டைம் வந்து மழை பெஞ்சு நின்றுட்டு இருக்கிறதுனால ஜனங்க யாரும் வெளியே இல்லைங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அது சாத்தியம் தானே. அப்போ போலீஸ் அவரே கேட்குறாரு, ஏன் அவங்க டீமை கூப்பிட்டுருக்கலாம் போது இல்லை சார் அவங்களாம் வெளியே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற டீம் வச்சு தான் பார்க்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப ஓவரால் லாஜிக் பார்த்தோம்னா படம் பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனை, ஏன் போலீஸ் இல்லை, ஏன் ஜனங்க ரோட்டில் இல்லை, அதுக்கு வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதையும் நம்ம சீனில் காட்டுறோம். இதுக்கு மேலே ஏன் ரோட்டில் ஜனங்கள் இல்லை, ஏன் போலீஸ் இல்லை கேட்டால் என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்னாக்கா, ஒரு நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்ணா இருந்து அவங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களால தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில ஒரு சிட்டியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி ரெண்டும் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வச்சிருந்தோம். இவங்களுக்கு வந்து அது பிறவியா இருக்குது ஹீரோயின், ஆனால் அவங்களுக்கு அந்த வில்லனுக்கு வந்து அப்படி கிடையாது. அது திடீர்னு வந்த ஒரு பிரச்சனை, அதிகப்படியும் மறுபடியும் நார்மலாக இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடும். அதனால தான் அவங்க நார்மலாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போனாலும் கூட திரும்ப ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு மறுபடியும் இங்கிலீஷ் ஆகி வருது. இவங்களுக்கு அப்படி இல்லை, இருட்ட பார்த்தாலும் பயம், பயந்தாவே மயக்கங்கிறது அவங்களுக்கு ரொட்டீனாக இருக்கிற பிரச்சனை.
அப்படிதான் வச்சிருக்கு. இருக்குது எல்லாத்துக்கும், வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு. இருட்டோ அல்ல மற்ற பிரச்சனையோ, ஒரு ஹைட்டை பார்த்த பயங்கிறதோ, வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேருக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனை. ஒரு ஆளுக்கு ஹைட் பயமா இருக்கும், ஒரு ஆளுக்கு கரப்பாம்பூச்சி பயமா இருக்கும். அதனால ஏன் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு தானே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான் வச்சிருக்கு. இதை எங்கெங்கே இருக்கிறவங்க, ஒன்று மிச்ச கோயம்புத்தூர் இருக்காங்க, இன்னொரு புதுக்கோட்டையில் இருக்காங்க, பட்டுக்கோட்டையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி ஆனால் வந்திங்க சேர்ந்துருக்காங்க அவ்வளோதான். சரி சார், அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து போலீஸ் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் மிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு, அது மாதிரி ஏதாவது உண்மை சம்பந்தமான படத்தை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். படத்துல அது போலீஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். ஆமாம், ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இஷ்யூஸாக போச்சு அப்படின்னா, அந்த ரெண்டு வருஷங்கிறத இவங்களோட பிளாஸ்பேக்கில் நடந்த அப்பா அம்மாவுக்கு பண்ண நியூஸ். அப்பா அம்மாவுக்கு கொண்டதை கூட உணராத ஒரு பொண்ணு அந்த நியூஸ் ஏன் அந்த மாதிரினா, அந்த நோயினோட தன்மை அப்படிங்கிறது ஒரு இஷ்யூஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, ரெண்டாவது தடவை அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத போலீஸ் வந்து அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னே தெரியும். ஏன்னா அவரும் போலீஸாக இருந்திருக்காரு, நடந்திருக்கு சார், இவருக்கு ஹீரோ சொல்கிறாரு அவ்வளோதான். அவர் பொள்ளாச்சியில் சூட்டில் இருக்காரு, ஏதோ வெப்சீரிஸ் போயிட்டுருக்கு, அதனால் அங்கே இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் சூட்டில் இருக்கார். அஞ்சாமி படம் ரிலீஸ் ஆனப்போ அவர் எங்கள் வீட்டை வந்துட்டார், எங்கள் இன்டர்வியூக்கு வந்துட்டாரு. சரி, அவர் இருக்கிற டைம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. நாளைக்கு அங்கே போகிறாரு, நான் திருப்பூர் பக்கங்கிறதுனால பொள்ளாச்சிலேருந்து ஏதோ தியேட்டர் விஷயத்துக்கு மாதிரி போகிறேங்க. வரக்கூடாதுன்னு இல்லை, நிறைய ஒரு பெரிய டீமோட போயிட்டு இருக்காங்க. அதனால தியேட்டர் வந்து ஒரு 100 தியேட்டருக்குள்ள கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒரு நம்பிக்கை என்னன்னா, படம் ரிலீஸுக்கு அப்புறம் சோர்ஸ் ஏதாவது இங்கிலீஷ் கிடைக்கும், தியேட்டர் இங்கிலீஷ் பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை தான். ரெண்டாவது, நல்ல ஓடக்கூடிய படங்களை எடுத்துகிட்டு எங்கள் படத்தை போருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லை. அதனால் நல்ல ஓடுற படம் அப்படியே ஓடட்டும், எங்களுக்கு கிடைச்ச தியேட்டரில் நாங்கள் ஓட்டிக்கிறோம், பிடிச்சிருந்தா தியேட்டர் மறுபடியும் கொடுப்பாங்க, சோர்ஸ் கொடுப்பாங்கிற நம்பிக்கை. தேங்க்யூ. பேசுங்க.